செல்லிலிருந்து வெளியே வா, உன் செல்லில் இருக்கும் சக்தியை அறிய ஒளியாய் வா. தாழ்வு மனப்பான்மையை துரத்தி அடி. எத்தனை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒளிந்து கொண்டே இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையை துரத்தி அடி. அதுதான் தன்னம்பிக்கைக்கான முதல் வெற்றிப்படி. அவமானங்களை சேமித்து வை, அது உன்னை இயக்கும் பெட்ரோல். அடுத்தது உன்னை இயக்க வேண்டியவர் உன் பெற்றோர். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த இளைஞர்களுக்கு, தயவுசெய்து மனம் சொல்கிறத கேட்காத, மூளை சொல்கிறத கேள். மனம் நினைக்கிறத செய்யாத, மூளை நினைக்கிறத செய். மனம் போனபடி போகாத, மூளை சொல்கிறபடி போ. ஸோ மனம் மூளை இந்த இரண்டு தான் இந்த 20 வயதிலிருந்து நம்மை இயக்க தொடங்குகிற இரண்டு அம்சங்கள். நான் ஒரு சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன், ஒரு அறிவியல் ஒரு மருத்துவர் எழுதின கட்டுரை. அதை சுருக்கி அதை சாராம்சம் பற்றி சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல் அவர் எழுதியிருந்தார். பொதுவாக எல்லாருக்கும் மூளை இருக்குது, இது யாரும் மறுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்குவோம், நம்ம எல்லாத்துக்கும் மூளை இருக்குது அப்படின்னு. மனசு இருக்கா? அப்போ இருந்தால் அந்த மனசு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறார். ஸோ மனசு எங்கே இருக்குது? எல்லாருமே நெஞ்சில் கை வச்சு தொழுவோம், மனசாட்சி இங்கே தான் இருக்குது அப்படி சொல்லி நம்முடைய இதயத்தை தான் நம்முடைய மனதாக கருதி நாம் சொல்வோம். ஆனால் அது ஒரு உணர்வு தான். மருத்துவ அறிவியல் ரீதியாக பார்த்தால் மனம் என்பது இதயத்தில் இல்லை. இதயம் என்பதும் நம்முடைய எல்லா உறுப்புகளைப் போலவும் வேலை செய்கிற, எந்த விதமான கற்பனா சக்தியோ கிரியேஷனோ முடிவெடுக்கக்கூடிய திறனோ இல்லாத ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். அப்ப மனம்ங்கிறது இதயத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறமே, அல்ல, தவறு. மனம் அப்போது வேற ஒரு இடத்துல இருக்கிறது. சரி, மனம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த அறிவியல் அறிஞர் சொல்ற ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து அது. மனிதனுடைய மூளை நீங்க பார்த்துருப்பீங்க, அதான் வரைபடங்கள்ல இரண்டு பிரிவுகளாக இருக்கும், இரண்டு பிரிவுகளாக இருக்கும் மனிதனுடைய மூளை. அந்த மூளையினுடைய முன்பக்கத்தை இன்டெலிஜென்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றான், பின்புறத்தை எமோஷனல் பிரெயின் சொல்கிறான். இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய எமோஷனல் பிரெயின் தான் மனம், முன்பக்கம் இருப்பது தான் அறிவு. இதுதான் அந்த மருத்துவ அறிஞர் மிக அழகாக சொல்லி கொடுக்குற அந்த விஷயம். ஸோ நம்ம ஒரு துணிக்கடைக்கு போன உடனேயே ஒரு துணி பிடிச்சிரும், மனசுக்கு பிடிக்குது, அது எமோஷனல் பிரெயினுடைய டிசிஷன். உடனே அது விலையை பார்த்தோன்னு இது வேண்டாம் வேற மாற்றிக்கலான்னு சொல்லி நம்முடைய இன்டெலிஜென்ட் பிரெயின் அங்கே ஆர்டர் போடும். ஸோ இன்டெலிஜென்ட் பிரெயின் சொல்கிறத நம்ம கேட்போம், இல்லை எமோஷனல் பிரெயின் சொல்கிறத கேட்போம். ஆனால் இந்த 20 வயதுக்குரியவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, தயவு செய்து உன்னுடைய மனம் சொல்வதை, அதாவது எமோஷனல் பிரெயின் சொல்றதை கேட்காத. இந்த வயதில் எமோஷனல் பிரெயின் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது. இன்டெலிஜென்ட் பிரெயின் என்று சொல்லுகிற அந்த ஐடி பிரெயின், அறிவு சொல்லுகிறதை செய்யும் போது, கேட்கும் போது உனக்கான தொழிலும் உனக்கான விடியலும் அங்கே கிடைக்கும். உன்னுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை உன்னால் தேட முடியும். ஏன்னா ஒரு பெரிய அறிவு ஆய்வில் சொல்றான், எமோஷனல் பிரெயின் சொல்றபடி கேட்கிறவங்க இந்த உலகத்தில் ஒன்னா ஏழையாவோ இல்லை கோழையாவோ இருப்பாங்க. இன்டெலிஜென்ட் பிரெயின் சொல்கிறபடி கேட்குறவங்க மாத்திரம்தான் அவங்களுக்குரிய அடையாளங்களை பெற்று, அவங்களுக்குரிய தனித்துவத்தை பெற்று, நாளை ஒரு மேடையில் ஒரு தனியான ஒரு சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்களாக அவர்கள் உருவாவார்கள். அப்படி அந்த 20 வயதுக்காரர்கள் அந்த மனம் போனபடி போக்காமல் அந்த இன்டெலிஜென்ட் பிரெயின் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற அந்த புதிய இளைஞர்களாக வடிவம் பெற்றால், அது ஒரு புதிய மானுடத்திற்கான வடிகால். அதே மாதிரி 40 வயதுக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நான் பார்க்கும்போது நிறைய 40 வயதை, நான் உட்படவே 40 வயதை தொட்ட அல்லது கடந்த மனிதர்கள் தான் இங்கே அந்த சபையை நெருக நிரம்பி இருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வயசு தான் பார்த்தீங்கன்னா 20 வயசை விட இந்த 40 வயது தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வயசு. ஏன்னா இந்த வயசில் தான் நம்ம இதயத்துக்கு வந்து கொழுப்பு சேரும், இந்த வயசில் தான் நம்ம இதயத்துக்கு அழுத்தம் சேரும், இந்த வயசில் தான் இதயத்தில் அடைப்பு சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வயசில் தான் இரண்டாவதாக ஒரு காதல் சேரும். ஆனால் இந்த 40 வயசை கடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். புதுசில் சார் உண்மை, அதை நிறைய பேர் வெளியே சொல்கிறதில்ல. 40 வயதை கடக்கிறோம் என்றாலே நம்ம ஏதாவது ஒரு சுடிதாரம் தாவணையோ கடந்து போகும்னு அர்த்தம். ஸோ பார்த்து கொள்வதோடு நல்லது, பழக வேண்டாம். அதனால் அந்த 40 வயது ரொம்ப கடந்து போகும்போது, ஏன்னா இந்த 40 வயது நாம் தெளிவாக விட்டு இந்த இடத்துல தான் அடுத்த 20 வருட வாழ்க்கையை வந்து நாம் நிர்ணயிக்க போகிறோம். நம்முடைய ஹெல்த் வெல்த் டார்கெட், நம்முடைய ஆரோக்கியம், செல்வாக்கு, இலக்கு, இந்த மூன்றையும் அடுத்த 20 வருடத்திற்கு கொண்டு போகிற வயது என்பது இந்த 40 வயது தான். ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம். www.king247.in. Connect description link.